வணக்கம் நண்பா. நோஃபப் சேலஞ்சில் இருக்கும் பொழுது எல்லாருமே காமனாக இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இந்த தப்பை செஞ்சிகிட்ருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் டெய்லியுமே அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் டெய்லியுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க. நோஃபப் சேலஞ்சில் இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு நாள், ஒரு மூணு நாள் கடந்ததுக்கப்புறம், அப்பாடா மூணு நாள் கடந்துட்டேன்டா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐயோ நாளைக்கு நாலாவது நாளாக நம்ம எப்படி நோஃபப் சேலஞ்சை கடக்க போகிறோம், ஏதாச்சும் அர்ஜஸ் வந்துட போகுது, ஏதாச்சும் அர்ஜஸ் ஏற்பட்டு நான் வந்து ரீலாப்ஸ் ஆகிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மைண்ட் செட் இருக்குங்க. நான் வந்து மூணு நாள்னு சொல்கிறேன், இன்னமும் எத்தனையோ பேர்த்துக்கு பதினஞ்சு நாளாக கடந்ததுக்கப்புறம், ஐயோ பாஞ்சு நாளாக கடந்துட்டோம், ரொம்ப ரொம்ப சூப்பர், ஆனால் பதினாறாவது நாள் வரப்போதே அதில் அர்ஜஸ் ஏற்பட்டு ரீலாப்ஸ் ஆகிட்டேன், என்ன பண்ணுறது, எங்கே பார்த்தாலும் எனக்கு அர்ஜஸ் ஏற்படுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிகிட்ருப்பீங்க. இல்லனா ஒரு 80 நாளா கடந்ததக்கப்புறம், பெரிய விஷயம், 80 நாளா கடந்ததக்கப்புறம், அப்பாடா 80 நாளா கடந்துட்டேன், ஐயோ இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு 90 டேஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு, அதுக்குள்ள இந்த அட்ஜஸ்ட் வந்துட்டா நான் என்ன பண்றது, ஐயோ ரீலாப்ஸ் ஆயிருமே, 80 நாள் வீணா போயிருமே இப்படின்னு சொல்லிட்டோம். எத்தனையோ பேர் இன்னமும் புலம்பிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா சத்தியமா உங்களால நோஃபப் சேலஞ்சை சக்சஸா கம்ப்ளீட் பண்ணவே முடியாதுங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நினைக்க வேண்டாம், அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயமே உங்கள் கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குங்க. இது ஒரு 100க்கு 100 உண்மை. மனிதனோட இயல்பே இதுதான். நீங்கள் ஒரு செயலை வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சுதுங்க. ஆனால் ஒதுக்குனதுக்கப்புறம், ஒதுக்கிட்டோமா, கரெக்டாக ஒதுக்கிட்டோமா, திரும்ப நம்மக்கிட்ட வந்துடாதேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தாட்லேயே இருந்தீங்கன்னா சத்தியமாக அது திரும்ப உங்ககிட்ட வந்து உங்களை போட்டு ஒரு வழி பண்ணுங்க. அதே மாதிரி தான் அர்ஜஸும். அர்ஜஸை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டீங்க, ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு அர்ஜஸ் ஏற்பட்டுருச்சு, ஒரு நாள் அர்ஜஸ் ஏற்பட்டுருச்சு, ஓகே அதனை ஹேண்டில் பண்ணிவிட்டு கடந்து வந்துட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள், ஐயோ திரும்ப அர்ஜஸ் வந்துடுமா, நேற்று வந்து அதனால எனக்கு அர்ஜஸ் வந்துச்சு, இன்றைக்கி எனக்கு இதனால அர்ஜஸ் வந்துடுமா, நாளைக்கு எனக்கு அதனால வந்துடுமா, ஐயோ இன்னொரு 10 நாள் நான் எப்படி கடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தாட் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா சத்தியமாக அர்ஜஸ் ஏற்படுத்தாத விஷயங்கள் எல்லாமே உங்களை வந்து அர்ஜஸ் ஏற்படுத்தி விட்டுருங்க. நம்மளுடைய பிரெயினோட ஃபங்க்ஷனே அதாங்க. நீங்கள் எதை வேண்டான்னு சொல்கிறீங்களோ அதை தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கும், அந்த தாட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அது வந்து ஒரு இயல்பான விஷயம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நோஃபப் சேலஞ்சில் ஒரு நாள் கடந்ததுக்கப்புறம், ரெண்டு நாள் கடந்ததுக்கப்புறம், மூணு நாள் கடந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த ஃப்ளோலையே போங்க, ஓகேங்களா. அர்ஜஸ் ஏற்பட்டுரும், அர்ஜஸ் எனக்கு வந்துடும், ஐயோ நான் வெளியே போனால் நிறைய பொண்ணுங்க வருவாங்க, அவங்கள பார்த்து எனக்கு அர்ஜஸ் வந்துடுமா, நான் சும்மா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபோனில் ஏதாச்சும் ஆட் வந்து இல்லைனா ஏதாச்சும் மாடல் ஃபோட்டோ வந்து அதை பார்த்து எனக்கு அர்ஜஸ் ஏற்பட்டு நான் ரீலாப்ஸ் ஆயிடுவேனா, கடவுளே நான் நைட்டு தூங்கும் பொழுது எனக்கு கனவு அந்த மாதிரி வருது, அந்த கனவை நான் நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு ரீலாப்ஸ் ஆயிடுவேனா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னமும் இந்த தப்பை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த தப்பை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த தப்பை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. இது வந்து உங்களுக்கே தெரியாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மூளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, அந்த தாட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, அதோட ஃப்ளோவில் வந்து நீங்கள் அப்படி போயிட்டுருக்கீங்க. அப்படி போயிட்டுருக்கும் பொழுது அது வந்து நல்லதாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும், கெட்டதாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம வந்து நல்லதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே பல பேர் என்ன தெரியுங்களா பண்ணுறீங்க, அதுக்கு என்னென்ன தாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதோட பின்னாடியே போகிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் மூளைக்கு வந்து ஒரு கட்டளையிட்டிருப்பீங்க, இங்கே பாரு நான் வந்து நோஃபப் சேலஞ்சில் ஒரு 30 டேஸை கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைனா ஒரு 90 டேஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எனக்கு நீ வந்து அர்ஜஸை ஏற்படுத்தவே கூடாது, புரியுதா, நான் வந்து எங்கே வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ எனக்கு அர்ஜஸை மட்டும் ஏற்படுத்தி விட்டுறாதன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கட்டளையிட்டிருப்பீங்க, அதுவும் சரி சரின்னு கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தெரியுங்கள் நினைப்பீங்க, ஓகே நம்ம வந்து கட்டளை விட்டுட்டோம், அது வந்து கண்டிப்பாக கேட்கும், பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, திரும்ப எனக்கு ஏதாச்சும் அர்ஜஸ் ஏற்படுத்தி விட்டுருச்சுன்னா திரும்ப நான் ரீலாப்ஸ் ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த டவுட்லேயே இருப்பீங்க, ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ இன்னும் 10 நாள் இருக்கு, இன்னும் 5 நாள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே லைட்டாக புலம்ப ஆரம்பிப்பீங்க. அப்படி புலம்பும் பொழுது மூளை கம்முன்னு தான் இருக்கும், நீங்களே அந்த மூளைக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி அந்த மூளை வந்து திரும்பவும் அர்ஜஸை வந்து அதிகமாக ஏற்படுத்துகிற விஷயங்கள் வந்து உங்கள் கண் முன்னாடி காமிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைனா நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து கடந்து தான் போவீங்க, ஒன்றும் இல்லை, ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வரா கொஞ்சம் கிளாமராக இருக்கானே வச்சுக்கலாம், நீங்கள் அவளை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் போவீங்க. ஆனால் நீங்கள் அந்த தாட் ப்ராசஸில் இருக்கும் பொழுது, அதாவது எனக்கு அர்ஜஸ் வந்துடுமா, எனக்கு அர்ஜஸ் வந்துடுமா அப்படின்ட்டு அந்த தாட் ப்ராசஸில் இருக்கும் பொழுது ஒரு
பொண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எண்ணங்கள் வந்து சீக்கிரமாக வந்துருங்க. ஸோ இந்த தப்பை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து வெளியே வந்துடுங்க. உடனே வெளியே வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரீலாப்ஸே ஆகாமல் நோஃபப் சேலஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்க. இந்த தப்பு வந்து உங்களுக்கே தெரியாது, அதனால தான் நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆகிட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து அதனால தான் ஆகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இது வந்து தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து அரிச்சஸை பற்றி யோசிக்கவே கூடாது. இந்த உலகத்தில் அரிச்சஸ்னு ஒரு செயல் இருக்குங்கிறத நீங்கள் வந்து மறந்துட்டீங்கன்னா, அதை நீங்கள் கண்டுக்காமல் மதிக்காமல் விட்டுட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காகவே போயிருங்க. இப்போது ஒரு நாய் வருது, நாய் வந்து உங்களை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை கண்டுக்காமல் அதை மதிக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வந்து அது பாட்டு கத்திட்டு கத்திட்டு டயர்ட் ஆனதுக்கப்புறம் அது பாட்டுக்கு போயிருங்க. இதே மாதிரி தான் அரிஜஸும். அரிஜஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு அதை கேர் பண்ணிக்காதீங்க. எவ்வளோதான் உங்களை போட்டு ஒரு வெளி பண்ணாலும் அதை நீங்கள் கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிருங்க. இப்போ ஒருவேளை அரிஜஸ் வந்துருச்சா, அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அரிஜஸ் வந்து உங்கள் கூட தங்கிருங்க. தங்கிருச்சுன்னா உங்களை போட்டு ஒரு வழி பண்ணிடும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆயிடுவீங்க. ஸோ சிம்பிள் கான்செப்ட், அரிஜஸ் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணிடுங்க. அரிஜஸ் வந்து உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது, ஏன்னா நீங்கள் அதை நினச்சா தான் உங்களுக்கு வந்து அரிஜஸ் ஏற்படும். அரிஜஸ் பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க, அப்படியே ஃப்ரீயாக லூஸாக ஜாலியாக வாழுங்களே, அப்படியே அந்த ஃப்ளோவில் போங்க. நோஃபாப் சேலஞ்சில் அப்படியே ஃப்ளோவாக போங்களே, சூப்பராக இருக்கும். அந்த அரிஜஸை வந்து நீங்கள் கண்டிக்கவே கண்டுக்காதீங்க, மறந்துடுங்க. அரிஜஸை சிம்பிளாக சொல்லணும்னா, அரிஜஸ்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை டோட்டலாக மறந்துடுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் ஆகாதுங்க. ஸோ நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.